ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எம்டெக் தமிழ் சேனல். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறது சிசிடிவியை பட்ஜெட் லெவலில் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு கூட தேவையாக இருக்கலாம். ஸோ அந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளுடைய எம்எம்டெக் தமிழ் சேனலுக்கு புதிதாக இருந்தீங்கன்னா இப்போ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுகள் உங்களுடைய மொபைலுக்கு நேரடியாக வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேமராவை நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், எங்கேனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது வைஃபை ஸ்மார்ட் நெட் கேமராங்கிறோட இந்த கேமராவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமராவில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஐஆர் கட்டு இருக்குது அண்டு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் மூலமாக நம்ம எங்கே இருந்தாலும் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் அண்ட் டில்ட்டும் பண்ணிக்கலாம். ரோபோட்டிக் மாதிரி அப்படி எங்கேனாலும் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஐஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டுக்கு இதோட ஆப் வந்து சப்போர்ட் பண்ணுது. டூ வே இன்டர்காம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. டூ எப்படின்னா நீங்கள் வந்து பேசுகிறப்ப அந்த கேமராவோட என் பாயிண்டில் வந்து கேட்கும். அதுமாதிரி கேமரா முன்னாடி யாருன்னு பேசணும் உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸ்மார்ட் கிளவுட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோவை கன்சிடரிங் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கான்ஃபிகரேஷன் வந்து ஈஸி தான், ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கடைசியில் சொல்கிறேன். ஓவரால் பட்ஜெட் இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ணி என்ன பட்ஜெட் வருதுன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ இதோட அன்பாக்சிங் மற்றும் கான்ஃபிகரேஷனை பார்த்துக்கலாம். வைஃபை ஸ்மார்ட் நெட் கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்பாக்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணதும் உள்ள ஒரு மேனுவல் கார்டு ஒன்று வச்சுருக்காங்க, எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்ட்டு. அடுத்து நம்மளுடைய கேமரா உள்ளே இருக்குது. ஓகே, இந்த கேமரா வந்து டபுள் ஆண்டனா கேமரா. இதை வச்சு அடுத்து பார்க்கலாம். அப்புறம் டேட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் டேட்டா கேபிள் அண்ட் அதுக்குள்ள அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வால் மவுண்டர் கிளிப்ஸு ப்ளஸ் அதுக்கான ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன செட்டிங், என்னென்ன போர்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேமராவை, இதான் நம்மளுடைய கேமரா, இது ஐஆர் சென்சர்ஸ் எல்லாமே இருக்குது. லைட்டு நைட்டு இருட்டில் எரியக்கூடிய லைட்டு தான். அண்ட் இதில் வந்து கேமராவுக்கு மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம வந்து மெமரி கார்டு வந்து போடணும். இதோட பின்னாடி வந்து ரெண்டு ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது கீழே மைக்ரோ யூஎஸ்பி வச்சுருக்காங்க, அதாவது சார்ஜ் நம்ம மொபைலுக்கு சார்ஜர் யூஸ் பண்ணுவோம்ல அதை கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ரீசெட் பட்டன், அதுக்கடுத்து லேன் போர்ட் வச்சுருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து ஹாட்ஸ்பாட் மூலமாகவும் இதில் கொடுத்துக்கலாம் அல்லது லேன் மூலமாகவும் எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை டேன் ஆன் பண்ணிடலாம். பேக் சைடில் இந்த லேன் போர்ட்டில் வந்து லைட் எரியும். அது மாதிரி நம்ம சவுண்டு கொடுக்கலாம். நம்ம இப்போ மொபைல் கூட கன்ஃபிகர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு லேன் மூலமாகவும் கொடுத்துக்கலாம். ஜியோ மோடம் இருந்ததுன்னா ஜியோ மோடமும் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க இன்டர்நெட் மூலமாக மட்டும்தான் வேலை செய்யும். இதை நம்ம கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அலோ எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்துருங்க. நான் சொன்ன போலவே இதில் க்ளவுடு டிஸ்க் மற்றும் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம ஆன்லைன்லையும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெயில் ஐடி வச்சு பாஸ்வேர்டு வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி கூட அக்கௌண்ட் இல்லாமல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டா எல்லாமே வந்து உங்களுடைய க்ளவுடில் இருக்கும், எப்போ போய் எடுத்து பார்த்துக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை. ஓகே, நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் பட்டன் வந்துடும். இந்த டைம் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மொபைல் கூட எந்த நெட்ஒர்க்கோட வைஃபை கனெக்ட் பண்ண நினைக்கிங்களோ அதாவது வைஃபை மோடமாக இருக்கலாம் இல்லாட்டி ஜியோவாக இருக்கலாம், அதை வந்து ஃபஸ்ட்டே இதை நம்ம வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுக்கிடணும். நான் இப்போ என்னோடய மொபைல் ஹாட்ஸ்பாட்டை அதை டெம்பரரியாக யூஸ் பண்ணுறேன். வைஃபை மூலமாக அந்த மொபைலை வந்து அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஆட் டிவைஸ் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் மேனுவலாகவும் ஆட் பண்ணலாம் இல்லாட்டி நியர்பை டிவைஸை ஸ்கேன் பண்ணியும் ஆட் பண்ணலாம்.
நியர்பை டிவைஸை ஸ்கேன் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் ரீசெட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த ரீசெட் பட்டனை ஒரு 7 செகண்ட் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணாலே போதும், ரீசெட் ஆகிரும். கேமரா வந்து மேக்ஸிமம் வந்து டிவைஸ் நியர்பை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ண பாருங்கள். அப்படி ஆட் ஆகலைன்னா ஆட் மேனுவலி கொடுத்து இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வெயிட்டிங் ஃபார் வைஃபை ஸ்மார்ட் லிங்க் கான்ஃபிகரேஷன் இது கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம நெட்ஒர்க் வந்து ரெட்மி அந்த ஹாட்ஸ்பாட் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து இதோட கோடு அடிக்கணும். இதோட கோடு வந்து நம்ம டிவைஸோட பேக் சைடில் இருக்குது. அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து 100% வரைக்கும் ரன் ஆகும். ரன் ஆகி முடித்தோன்னா கனெக்ட் ஆகிடும். 100% முடிஞ்சால் உங்களுக்கு இப்படி வந்து கம்ப்யூட்டர்னு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 கேமரா இருக்குது அப்படிங்கும்போது இந்த கேமராவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வந்து கஸ்டம் டிவைஸ் நேம் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். நான் இதை லிவிங் ரூம் ஓகே ஆஃபீஸ்னு போட்டு வைக்கேன். ஆஃபீஸ் போட்டு ஆஃபீஸ் வந்துடுச்சு. இல்லாட்டி நீங்கள் டைப் பண்ணுறதா கூட இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆஃபீஸ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். லேண்ட் ஆன்லைன் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லைவ் வந்துட்டு இப்போ இந்த கேமரா மூலமாக தான் பார்த்துட்டு இப்போ என்னோடய கையெலாம் தெரியும் உங்களுக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரே ஒரு கேமரா தான். இதை வந்து நம்ம வந்து இப்படி தான் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். மேலே கீழே இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து நம்ம ஒரு 3 பொசிஷன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் எந்த பொசிஷன் வேணுமோ அது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் வந்துடும். அதுக்கு இங்கே பாருங்கள் ப்ரீ செட் பிடி செட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இப்போ எனக்கு இந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு வரணும்னா நான் அதை வச்சுட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். எனக்கு மொதல் இதில் வந்து அது செலக்ட் ஆகிட்டு அதே மாதிரி வேறு ஒரு பொசிஷன் நான் வைக்கிறேன். இந்த பொசிஷனில் வேணும்னு சொல்லிட்டு அதுலேயும் வச்சுட்டு ஒரு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த பொசிஷன் கிளிக் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு பொசிஷன், அதே மாதிரி இன்னொன்று இதில் ஒரு லொக்கேஷன் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து செட்டிங்ஸில் கிளிக் பண்ணால் போதும், செட் ஆகிரும். இப்போ நமக்கு தேவையான பொசிஷனை வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அதே இதில் வந்து அந்த லொக்கேஷன் நமக்கு வந்து வந்துடும். பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், ஒவ்வொரு பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. நம்ம ஒவ்வொரு டைமையும் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி மாற்ற வேண்டாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வாங்கக்கூடிய பெஸ்ட் பே லிங்க் இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம எஸ்டி கார்டு போட்டிருந்தோன்னா எஸ்டி கார்டு மூலமாக நம்ம வந்து ப்ளேபேக் இருந்தால் பார்த்துக்கலாம். 180 டிகிரி இப்போ தலைகளாக எதுவும் மாட்டிருக்கீங்க அப்படின்னா 180 டிகிரி ஷிஃப்ட் கொடுத்தா அந்த வீடியோ வந்து நமக்கு தலைகளாக தெரியும். இப்போ மொபைல்லே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாந்தா ஸ்னாப்ஷாட் மூலமாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி ரெக்கார்ட் ஆப்ஷனும் இருக்குது. ரீப்ளேயும் போட்டு பார்க்கலாம். இப்போ ரீப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எஸ்டி கார்டில் எதுவுமே இல்லை. கிளவுட் சர்வீஸில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளவுட்லேருந்து ப்ளே ஆகும். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுக்குனே நல்லாயிருக்கு. செம்ம கேமரா. இதை நீங்கள் வால் மவுண்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கும் மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு பட்ஜெட் லெவலில் பார்த்துக்கலாம். ஓகே, இதோட பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட ஆன்லைன் ப்ரைஸ் ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் நான் சொல்லலை. இந்த வீடியோக்குள்ளே லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது கூட ப்ளஸ் வந்து மோடம், ஜியோ மோடம் போட்டிங்கன்னா 1 மந்த் ரீசார்ஜ் எடுத்து ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். ஒவ்வொரு ஏரியாலையும் டிஃப்ரெண்ட். 1500 ப்ளஸ் கேமராவோட ரேட்டு இவ்வளோ தான். மீடியா எல்லாமே சேர்த்து ஃபிட்டிங் சார்ஜ்லாம் சேர்த்து ஒரு 5000க்குள்ளே தான் வரும். அதுவும் 3 ஆங்கிளில் வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி பார்த்துக்கலாம். நல்லாயிருக்கு இந்த கேமரா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ காமிச்ச இந்த கேமராவோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண தட்டுங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். பட்ஜெட் லெவலில் சிசிடிவி மாட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டுங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மறக்காமல் லைக் பண்ணால் தட்டிடுங்க.